ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். என்ன வெறும் முட்டையை காட்டிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முட்டை மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பரான சைட் டிஷ் மெயின் டிஷ் ரெண்டுமே ரெடி ஆகிடுங்க. அது என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு வேறு ஒன்றும் இல்லைங்க, தக்காளி முட்டை மசாலா தாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மூணு வெங்காயம் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, அஞ்சு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா படப்படன்னு நசுக்கி வச்சுருக்கேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப. நம்ம பிரியாணி மசாலாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, ரகசிய பிரியாணி மசாலாத்தூள், அது வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்காங்க. அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லைனா ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். கருவேப்பில கொஞ்சோண்டு, இதுக்கு வந்து எண்ணெயும் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்க போகிறோங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேங்க, இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு, அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பொரியணுங்க, இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பொரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஈஸியான டிஷ் தாங்க, நம்மக்கிட்ட முட்டை இருந்தால் மட்டும் போதும், உடனே சைட் டிஷ்ஷாகவும் ரெடி பண்ணிக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பதங்கிட்டே இருக்குது, இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்தா தான் கருவேப்பிலோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லாவே கலந்து வரும். எப்பயும் போல் அதே ட்ரிக் தாங்க, வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி அதோடய கலர் மாறுது பாருங்கள் நல்லா. இதாங்க டைம், நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். பாருங்கள் தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா குழைஞ்சி வரட்டோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம தக்காளியை மூடி வைக்கிறதுனால தக்காளி நல்லா குழைஞ்சி வருங்க. அப்படி அது நல்லா குழைஞ்சி வரும்போது நமக்கு மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குழைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கேற்ற மிளகாத்தூளை சேர்த்துக்குவோம். உங்கள் காரம் எப்படியோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல காரமாக வேணுன்னா மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க, பெப்பரும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு, ஏன்னா வந்து மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பெருசாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் மிளகாத்தூள். ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் போட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு காரணம்னா நமக்கு தேவையான அளவு தாங்க போட்டுக்கணும் எப்பயுமே, அதனால தான் அது மட்டும் வந்து உங்களுக்கு அளவு சொல்கிறதில்ல. இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க, அதனால் நான் திருப்பி மூடி வச்சுக்கிறேங்க. இப்போ மசாலா வெந்துட்டுருக்குங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை கட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும் முட்டையில், அப்போ தான் நமக்கு வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்குங்க. பார்த்துக்கோங்க ப்ளஸ் அப்படின்னு, இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு, இந்த மாதிரி ப்ளஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா முட்டையில் நல்லா மசாலா இறங்குங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்க்கலாம். பா செம வாசனை அடிக்குதுங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை அடிக்குது, அது இன்னும் கொஞ்சம் போகணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருந்தீங்களா அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்குவோம். பிரியாணி மசாலா போட்டவொடனே செமையாக ஒரு நான்வெஜ் குழம்பு வச்சா எப்படி வாசனை அடிக்கும் அந்த வாசனை வருது. இப்போ மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகட்டும். நம்ம போட்டோம் இல்லையா பூண்டு வெங்காயம், அதெல்லாம் கொஞ்சம் வேகணுங்க, அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க,
எப்படி வெந்திருக்கா பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு தெரியதா அந்த எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க இப்போ அந்த முட்டையை சேர்த்துக்கலாங்க நீங்க பொறுமையா முட்டையை சேர்த்துக்க அப்புறம் கிளறி விடணும் நீங்க ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்ண கூடாது இனிமே ஏன்னா முட்டை உடைஞ்சிர கூடாது இப்போ கிளறி விட்டுருவோம் சில வீட்ல பாத்தீங்கன்னா தண்ணியா இருந்தா தான் பிடிக்கும் அதனால உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனாலும் இதுல எடுத்துக்கோங்க எனக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும்ங்க அதனால நான் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்க போறேன் பாருங்க சூப்பரான தக்காளி முட்டை மசாலா ரெடி ஆயிச்சு இப்போ இத வந்து நீங்க சைட் டிஷா தொட்டுக்கலாம் சொன்னீங்க இல்லையா தோசையா இருக்கலாம் பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷனா இருக்கும்ங்க சில டைம் பாத்தீங்கன்னா வீட்ல மதியம் வச்சு சாதம் மீந்துட்டு இருக்கோம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு குழம்பு கூட எதுவும் இருக்காதுங்க இன்னடா எதுவுமே இல்லை இந்த சாதத்தை எப்படி தீக்கிறதுனா உடனே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி முட்டை மசாலா செஞ்சுருவோம் ஒரு நொடியில் அந்த சாதம் தீந்துடும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது கூட அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அடிக்கடி இதை நீங்கள் செய்வீங்க இப்போ பாருங்கள் நல்ல கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நம்மளோட தக்காளி முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் முட்டை மட்டும் இருந்தால் போதுங்க இது வந்து முட்டை வேக வைக்கிற டைமும் அந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிற டைம் தாங்க நமக்கு ஆகும் இன்ஸ்டன்டான சூப்பரான சுவையான தக்காளி முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க முன்னாடி சொன்ன மாதிரியே எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பராக சூட் ஆகுங்க இப்போ சாதம் அதாவது வீட்டில் வந்து அம்மா சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்காங்க சில பேருக்கு சாம்பாரே பிடிக்காது இன்க்ளூடிங் மீ எனக்கு சுத்தமாக சாம்பார் பிடிக்காது அப்போ அந்த மாதிரி டைமில் வீட்டில் முட்டை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை உடனே செஞ்சீங்கன்னா சூப்பராக சாத்து கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிவகாமி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங்னு அழுத்துங்க அதில் போய் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தாங்க எங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட்டு அதனால் அந்த பூஸ்ட் எங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் கொடுத்துருங்க ஓகே பாய்